ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிஷ் டேங்கை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க வீட்டுல நிறைய ஃபிஷ் வளர்த்துறோம், அதுல ஒரு ஃபிஷ் டேங்கை இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம். கோல்டு ஃபிஷ் டேங்க் தான் இப்ப கிளீன் பண்றோம். என்னடா வாட்டர் இவ்வளோ டர்ட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ரீசன் இருக்கு. இந்த அடல் கோல்டன் ஃபிஷ் ரெண்டும் வாங்கும் போது குட்டியா வாங்கினது, இது எங்க வீட்டிலேயே வளர்ந்து எக் வச்சு 200 குட்டி கிட்ட போட்டிருக்கு. இவ்வளோ குட்டியும் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் இந்த கிரீன் கலர் வாட்டர் தான். நார்மலா வாட்டர் கிரீன் கலர்ல இருந்தாலே அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறோம், பட் மீனுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர். என் ஹஸ்பண்ட் தான் இப்ப ஃபிஷ் டேங்க கிளீன் பண்ண போறாங்க. டேங்க கிளீன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஃபிஷ்ஷை எடுத்து தனியா ஒரு பக்கெட்ல மாத்தி வைக்க போறாங்க. நாங்க வந்து ஐஸ் பாக்ஸ் தான் ஃபிஷ் டேங்க யூஸ் பண்றோம், ஏன்னா நிறைய ஃபிஷ் வளர்த்துறதுக்கு இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நாங்க இப்ப கிளீன் பண்ண போற ஃபிஷ் டேங்க்ல ரெண்டு அடல்ட்ஸ் கோல்டன் ஃபிஷ்ஷும் ஒரு ஃபீமேல் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் இருக்கு. இது வந்து கோல்டன் ஃபிஷ் ஃபீமேல், இது மேல் கோல்டன் ஃபிஷ். இந்த டேங்க்ல அந்த கோல்டன் ஃபிஷோட குட்டிகளை தான் வளர்த்துறோம். கிட்டத்தட்ட இந்த டேங்க்ல 150-200 குட்டி கிட்ட இருக்கு. ஏன் வாட்டர் கிரீன் கலர்ல இருக்குன்னா இதுல பாசி ஃபார்ம் ஆயிருக்கு. நார்மலா வெயில்ல வச்சாலே பாசி ஃபார்ம் ஆயிரும், ஃபிஷோட வேஸ்ட் எல்லாம் பாசி கன்சியூம் பண்ணிரும். சோ அதனால இந்த வாட்டர்ல ஃபிஷ்க்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ டேங்க்ல இருக்க வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. வாட்டர்லாம் டேங்க்ல இருந்து சுத்தமா ரிமூவ் ஆயிடுச்சு, இப்ப கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். எப்பயுமே டேங்க் கிளீன் பண்ணும்போது ஃபுல் வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சமா ஓல்ட் வாட்டரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணணும். இப்ப எங்க கிட்ட வேற ஒரு டேங்க்ல ஓல்ட் வாட்டர் இருக்கிறதுனால நாங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். எப்பயுமே டேங்க் கிளீன் பண்ணும்போது ஃபுல்லா கிளீனா ரிமூவ் பண்ணக்கூடாது, அரைகுறையா தான் கிளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிடும் அப்படின்னா டேங்க்ல இருக்க நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே போயிடும். சோ ஃப்ரெஷ் வாட்டர்ல ஃபிஷ் வந்து சர்வை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அவ்வளவுதான், இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ டேங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு, இதுல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த டைம்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஓல்ட் வாட்டரையும் இது கூட சேர்த்து ஃபில் பண்ணனும். அந்த ரெண்டு அடல்ட்ஸ் கோல்டன் ஃபிஷோட குட்டிங்க தான் இந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் ஃபிஷும். இப்போ டேங்க்ல தண்ணி நல்லா ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் எல்லாம் எடுத்து உள்ள போட போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஃபிஷ்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்றது ரொம்பவே சவாலான விஷயம். அந்த டேங்க் கிளீனிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு டே அந்த டேங்க் கிளீனிங் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.